Hi friends, welcome back to Marmagal Illam Amrisha's Kitchen. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு vlog பார்க்க போறோம் friends. மார்னிங்ல இருந்து நைட் வர உள்ள வீடியோ இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதாவது full day vlog என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குங்கறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். எப்போதும் போல தான் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபியோட இந்த டே ஸ்டார்ட் பண்றோம். இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டுட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு காஃபி பவுடர் போட்டு சுகர் போட்டு பால் ஊற்றி ஆத்திர வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான காஃபி ரெடி ஆகிட்டது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காஃபி எடுத்துகிட்டு அப்படி போய் வெளியே உட்காரவங்க ஒரு 1 hour கழித்து தான் நாங்கள் ரெண்டு பேருமே எழும்புறது. உட்காந்து கதை பேசிகிட்டே இருப்போம், நேரம் போகதே தெரியாது. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் நல்லா சூப்பராக காமாக இருக்கும், உட்காந்து மனசு விட்டு பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க ஆஃபீஸ் கதை என் கூட ஷேர் பண்ணுவாங்க. அண்டு நானுமே இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன், ஸோ எங்கள் கிளாஸில் உள்ள ஸ்டோரிஸை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். அப்படி ஒரு நல்ல மைண்ட் ரிலாக்ஸிங் டைம்னு இந்த மார்னிங் டைமை நம்ம எடுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு டைம். இன்னைக்கு காலையில் காஃபி எடுத்துட்டு அப்படியே மாடிக்கு போயாச்சு. சரி, ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு மேலே போய் பார்த்தா எங்கள் வீட்டில் சப்போட்டா மரம் மாமரம்லாம் வச்சுருக்குறோம். ஸோ இன்னைக்கு தான் அதை மேலேருந்து பார்க்க நேரம் தான் காயெல்லாம் கிடக்கிறதே எங்களுக்கு தெரியுது. இங்கே பாருங்கள், கார் பார்க்கிங்கை ஒட்டி சப்போட்டா மரம் இருக்குது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சப்போட்டா கிடக்குதுன்னு. சப்போட்டா மரத்துக்கு அடுத்தது கருவேப்பிலை மரம் வச்சிருக்கிறோம். பாருங்க எவ்வளோ சப்போட்டா கிடக்குதுன்னு. அடுத்த கருவேப்பிலை மரம் இருக்குது, அதுக்கு அடுத்ததாட்டு மாமரம் இருக்குது. மாமரத்துலையுமே இப்போ மேங்கோ சீசன் டைம்னால நிறைய காயெல்லாம் போட்டிருக்குது கொஞ்சம். ஆக்சுவலாக மாடிக்கு வரதே கிடையாது, இன்றைக்கி தான் சும்மா அப்படி வந்துட்டு போவோம். காலையில் எப்போவும் கீழே தானே உட்காருதோம், இன்றைக்கி மாடியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காருவோன்ட்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, ஆக்சுவலாக லென்த் டேஸில் ஃப்ரைடே சாப்பிட்றது கிடையாது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. பட் அதுக்கு பதிலாக எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் ஏதாச்சும் குடிக்கணும்னு 3 காட்டு நெல்லிக்காவ சீட் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி திருப்பி ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கோங்க. உண்மையாகவே இந்த இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிங்க்னு தான் சொல்லணும். காலையில் நம்ம இதை குடிக்கிறப்போ நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் எதுவுமே நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம், ரொம்ப பிரிஸ்காக இருந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, பட் ஒரு மெடிசினல் ட்ரிங்காக நினச்சி குடிச்சிருங்க. இப்போது கிளாஸஸ் இருந்துச்சு இன்றைக்கி 12:30 வரைக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு தான் இன்றைக்கி கிச்சன்கிட்டே வந்திருக்கிறேன். டைம் வந்து கரெக்டாக 12:45 ஆகியாச்சு, ரொம்ப டைம் ஆகிட்டுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு பீன்ஸ் தோவரம் சாம்பார் இதுதான் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி. ஓகே, இப்போ பீன்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி இந்த கட்டரை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள் கட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்லணும். பீன்ஸு, வெண்டைக்காய், அப்புறம் கேரட்டுமே கூட கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி இதில் வச்சு நம்ம கட் பண்ணுறப்போ ஒரே ஷேப்பில் அழகாக வருது. உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த சாப்பரில் நம்ம கட் பண்ணிடலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 5 minutes கூட ஆகலைன்னு தான் சொல்லுவேன், அவ்வளோ குயிக்காக கட் பண்ணிடும். ஓகே, பீன்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பல்லாரி எடுத்து சின்னதாக சாப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாகிட்டது. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி எடுத்துருக்கிற பல்லாரியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 minutes நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற பீன்ஸை ஆட் பண்ணிக்கிடலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த பீன்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க, அவ்வளோதான், அது வேகட்டும். குயிக்காக ஒரு முருங்கைக்கீரை சூப்புக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன், 4-5 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக முருங்கைக்கீரையை தண்ணியில் போட்டு அலசி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். அதில் 1 spoon ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 மிளகு, 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 spoon உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான சூப் ரெடி ஆயிரும்.
இப்போ பீன்ஸுக்கு மசாலா அரைச்சிருவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து சாம்பாருக்கு தேங்காவை மட்டும் அரைச்சிக்கிடுறேன். சாம்பாருக்கு எப்போவுமே சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு ரெடி ஆகிட்டது, கொஞ்சமாக தேங்காய் போட்டால் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வெறும் தேங்காய் தான், ஜீரகம் போட்டு அரைக்கக்கூடாது. ஸோ கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சாம்பாருக்கு போட்டுட்டு அதே ஜாரில் உள்ள தேங்காயில் ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்றவாறு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஜீரகமும் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், பொரியலுக்கு மசாலா ரெடி ஆகிட்டுது. இதை பீன்ஸ் கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டும் சால்ட் போட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சால்ட் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கூட சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த தேங்காய் அரைச்சி போட்ட அப்புறம் மட்டும் நம்ம வதக்கிறதுல தான் அந்த பொரியலோடைய டேஸ்ட்டு. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அட் அ டைமில் இங்கே நமக்கு சூப்புமே ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். ஹாட் ஹெல்த்தி சூப் ஓடி ஆஃப்டர்நூன் லன்ச்சுமே ரெடி ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரைஸ் வச்சாச்சு, அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டுது, அண்ட் சூப்பரான பீன்ஸ் துவரமும் ரெடி ஆகிட்டுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சு. ஆக்சுவலாக 12:45 ஸ்டார்ட் பண்ணேன், டைம் 1:30 ஆச்சுது. லன்ச் முடிச்சாச்சு வித் ஹாட் சூப் பொடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஒரு 7:00 ஆகுது. எப்போவுமே நான் ஈவினிங் ஒரு 6:30 to 7 டின்னர்லாம் முடிச்சிருவேன். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகிட்டுனா கிச்சன் டன்னா ரொம்ப வேர்த்துட்ருக்கோன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு தக்காளி சட்னி ஃப்ரெண்ட்ஸ். 6 தக்காளி எடுத்திருக்கேன், 2 பல்லாரி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்திருக்கிறேன். இது எல்லாத்தையுமே எண்ணெய் ஊற்றி வதக்கிற வேண்டியதான். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன், நாங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், மந்திரான்னு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஆயில், நல்லா வாசமாகவும் இருக்குது சமைக்கிறதுக்கு. ஓகே, எண்ணெய் நல்லா சூடாகும், நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற இதை ஆட் பண்ணிக்கிடலாம். இன்றைக்கி நான் 3 தக்காளி, 2 பல்லாரி, 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மல்லி இலை இவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும், அதுக்காக தான் உப்பு போடுறது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வேக வச்சிங்கன்னா குயிக்காக வெந்துடும். ரொம்ப வேகணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அந்த தக்காளியெல்லாம் மசிஞ்ச மாதிரி வேகணும். அவ்வளோதாங்க, பாருங்கள் நல்லா வெந்துட்டு தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டுது. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு தோசை ஊற்றிடலாம். நான் அரைச்சி வைக்கிற நேரம் திக் மாவாக இட்லி மாவு மாதிரி தான் வைப்பேன் ஃப்ரிட்ஜில். தோசைக்கு கொஞ்சமாக எடுத்து அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இப்படி நல்லா தண்ணியாக எடுத்து வச்சுக்கிடுவேன். அப்போ தான் தோசை அழகாக வரும்னு பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிட்டுது. தோசைக்கல் நல்லா பழகின கல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் தோசை நமக்கு நல்லா வரும். அப்படியே நம்ம புதுக்கல் வாங்கினாலுமே தோசை சரியாக வரல அப்படின்னா அதில் ஒரு சின்ன வெங்காயம் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைனா ஒரு ஆம்லேட் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மட்டும் தோசை அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றியாச்சு, இப்போ சுற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே தோசைக்கு வந்து நெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா சாப்பிட்றது 2 தோசை கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்லாமே அப்படிங்கிறதுக்காக. இது வந்து நாங்கள் வீட்டில் காய்ச்சின நெய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கை இலை போட்டு காய்ச்சி வச்சுருக்குறோம். அந்த அதுலேயே முருங்கைக்கீரை தெரியுது பாருங்கள். நாங்கள் வந்து பசும்பால் தான் வாங்குகிறோம், காலையில் 1/2 லிட்டர், சாயங்காலம் 1/2 லிட்டர்னு. ஸோ அந்த ஆடையெல்லாம் தனியாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். வச்சுட்டு 1 வீக் கழித்து நாங்கள் வந்து நெய் காய்ச்சுவோம். நல்லா சூப்பராகவும் இருக்கும், வாசமாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட நீங்கள் ஒரு தடவை வீட்டில் இப்படி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கடையில் வாங்குகிற நெய்க்கும் வீட்டில் வாங்குகிற நெய்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டில் உள்ள நெய் வந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும், நம்ம எந்த சாப்பாட்டில் ஆட் பண்ணாலுமே. சாம்பார்லாம் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன் குழம்பு கொதிக்க நேரம், அவ்வளோ வாசமாக இருக்கும். ஏதோ நிறைய நெய் ஊற்றி செஞ்ச மாதிரி இருக்கும். அதே இது நம்ம கடையில் வாங்குறது வந்து அவ்வளோ ஒரு வாசம்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அந்த டிஃப்ரென்ஸை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. நான் வந்து நெய் எடுக்கிற வீடியோவை குயிக்காக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே போல் எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சூடான கீ ரோஸ்ட்டும் சூப்பரான தக்காளி சட்னியும் ரெடி ஆயிட்டுது ஃப்ரெண்ட்ஸ்.
எப்படி சூடான கீ ரோஸ்ட் கூட இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோஸ் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.